Hi friends, welcome to my channel Mama Mama Devi. உங்களுக்கு இந்த மாதிரி வயர்ஸ் தேவைப்பட்டா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கிறீங்க. இதுவரைக்கும் மாமா அம்மா டிஏவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணால் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் வரும், அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் முதல்லையே பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜாஸ்மின் நட் கூட தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 10 அடியில் வெள்ளை டீலக்ஸ் ஒயர் எடுத்துருக்கிறேன். 24 ஒயர் எடுத்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ரன்னிங் ஒயரும் ஒயிட் கலரே எடுத்துருக்கிறேன். இந்த கூடை பின்னுறதுக்கு 3 ரோல் ஆகும். இப்போ 24 ஜாயின் பண்ணிவிட்டு மேலே ஒரு லைன், அடிபக ஒரு லைன், நான் 12 லைன் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 2 ரோல் வெள்ளை ஆகும். ரெட் கலரும் 1 ரோல் எடுத்துருக்கிறேன். நடுபாகத்தை விட்டு மேலே ஒரு 5 லைன், அடிபகம் ஒரு 6 லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கிட்டேன். இது 1 ரோல், இதுவும் டீலக்ஸ் ஒயர் தான். இதில் வந்து நம்ம 4 பிரித்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த கார்னர் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இது மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி உள்ள ஒயர் கூட. இப்போ வந்து இடது பக்கமாக இருக்கிற வெள்ளை ஒயரை விட கொஞ்சம் ஒரு 1/4 அடி கம்மியாக எடுத்துக்கிடுங்க. இந்த அளவு கம்மியாக எடுத்துக்கலாம். கம்மியாக எடுத்துட்டு இடது பக்கம் இருக்கிற இந்த 2 முடிச்சுலையும் மேலே இருக்கிற 2 முடிச்சுலையும் 4 முடிச்சில் நம்ம கார்னர் திறப்புறோம். இந்த ஒயர் ஜாயின் பண்ணும்போது நம்ம நார்மல் நட் தான் போட போகிறோம். 10 அடியில் 24 எடுத்துருக்கிறேன் வெள்ளை ஒயர். இது வந்து மல்லி முட்டை கூட. மேலே வெள்ளை வர்ற இடத்துல நான் மல்லி மொட்டு போடுறேன். அதுக்கடுத்து இன்னொரு நாட்டில் முடிச்சு போடலாம். இது இடது பக்கம் உள்ள கார்னரில் உள்ள 2. இந்த பாகத்தெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 2 போட்டுட்டேன், 2 முடிச்சு. அதுக்கடுத்து மேலே இருக்கிற 2 உயரையும் போட்டுடலாம். அதுக்கடுத்து இன்னொரு உயர். இப்போ 4 முடிச்சுலையும் நான் பின்னிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் ஒயரையே அளந்து நம்ம கட் பண்ணிடலாம். இதுதான் ஒரு கார்னர் திருப்பி இருக்கிறேன். இப்போ ரெட் கலரை அதே அளவு அளந்து கட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இந்த ரெட் கலர் ஒயரை அளந்துக்கிடுங்க. அளந்து திரும்ப ஒரு 4 ஒயர்லையும் நாம் ஜாயின் பண்ணணும். வெள்ளை விட ரெட் கலர் ஒயர் கொஞ்சம் கம்மியாக எடுத்து இப்போ 4 ஒயர்லையும் நம்ம முடிச்சு போடணும். இப்போ 4 முடித்து போட்டுட்டேன். அதுக்கடுத்து நம்ம இந்த இடது பக்கம் உள்ள ரெட் கலர் ஒயரை வச்சு அளந்து கட் பண்ணிடலாம். இது வந்து அடிபாகம் நம்ம நார்மல் நட் போட்டோம். மேலே வந்து நம்ம இந்த மாதிரி ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு கிராஸாக பின்ன போகிறோம். இதே மாதிரி 4 போட்டுட்டு கார்னர்லேயும் நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் போட்டிருக்கேன் 4 பக்கமும். மொத்த மேல் பாகத்தில் வந்து 7 உயர் வரும். அடிபாகத்தில் 7, சைடில் இந்த மாதிரி 2 உயர் வரும்.
மொத்தம் 18 ஒயர் சேர்த்துருக்குறேன். ரெட் கலர் ஒயர் வந்து 18 சேர்த்துருக்குறேன். அதுக்கடுத்து நம்ம இந்த ரெண்டு ரெண்டாக வெட்டியிருக்கோம், கிராஸாக வரும், அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இதில் ஒரு ஒவ்வொரு முடிச்சு போடணும். இது வந்து ரெட் கலர் நாட் வரும், சிங்கிள் கலராக வரும். அதுக்கடுத்து இந்த ரெண்டு ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டுடலாம். இந்த ரெண்டு ரெட் கலர் எடுத்துக்கிடுங்க, எடுத்து ஒரு நாட் போடணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதுலேயும் ஒவ்வொரு முடிச்சு போடணும். எங்கெங்கே ரெண்டு ரெண்டு ஒயராக ரெட் கலர் வருதோ அதுலேயெல்லாம் கிராஸாக ஒரு நாட் போட்டுக்கிடுங்க. இனிமேல் ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. அதுக்கடுத்து எப்படி ஜாஸ்மின் நாட் போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த நாலு ஒயர் வந்திருக்கு, நாலு நாலு ஒயராக வரும். அதில் வந்து நடுவில் உள்ள ரெண்டு ஒயர் எடுத்துக்கிடுங்க. இந்த ரெண்டு இதில் தான் நம்ம ஜாஸ்மின் நாட் போடணும். ஃபஸ்ட்டு நடுவில் உள்ள ரெண்டு ஒயர் எடுத்துக்கிடுங்க. இதே மாதிரி மடிச்சுக்கிடணும். திரும்பின ஒயர் வந்து ஃபஸ்ட்டு இருக்கணும். அதுக்கடுத்து ரெண்டாவது ஒயரையும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு திரும்பி இருக்கணும். இந்த மாதிரி மடித்து இந்த இடது பக்கம் இருக்கிற மடிப்பை இந்த வலது பக்கம் உள்ள மடிப்பில் இதே மாதிரி வச்சிடணும். இது பெருக்கல் மாதிரி வரும். திரும்பி இருக்கிற ஒயர் ஃபஸ்ட்டு இருக்கணும். நம்ம நார்மல் நாட் போடும்போது திரும்பி இருக்க ஒயரை அடுத்து இருக்கும், ரெண்டாவது இருக்கும், இதில் வந்து ஃபஸ்ட் இருக்கணும். அதுக்கடுத்து இந்த மடிப்பிலேருந்து வர்ற ஒயரையே இந்த மடிப்பில் சொருகணும். நீங்கள் மடிக்கும்போது ஒயர் வந்து திரும்பாமல் பார்த்துக்கிடுங்க. ஃபஸ்ட்டு போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதுக்கப்புறம் போடப்பட ஈஸியாக வந்துடும். அதுக்கடுத்து இந்த மடிப்பிலேயே இந்த ஒயரை சொருகணும். இதே மாதிரி ஒரு மடிப்பில் சொருகிட்டு இன்னொரு ஒயர் வந்து திரும்பி இருக்கும், அதை வந்து இந்த ரெண்டு மடிப்புலையும் சொருகிடணும். சொருகிட்டு டைட் பண்ணிடணும். ஒரு ரெண்டு ஒயர் துண்டு ஒயர் எடுத்து ஜாஸ்மின் நாட் போட்டு பாருங்கள், ஈஸியாக வந்துடும். நான் தனியாக கூட நான் வீடியோ போட்டிருக்கேன், ஜாஸ்மின் நாட் எப்படி போடுறது அப்படிங்கிறது லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதை பார்த்து நீங்கள் மல்லி மட்டும் போட படிச்சுக்கிடுங்க. கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கிட்டு வாங்க. இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. அதுக்கடுத்து ரெண்டாவது நாட்டு இந்த இடது பக்கம் இருக்கிற ஒயரை வச்சு இந்த கிராஸாக வரதில் இதே மாதிரி திருப்பி வச்சுக்கிடுங்க. அதுக்கடுத்து இந்த ஒயரை இதே மாதிரியே இடது பக்கம் இருக்கிற மடிப்பை வலது பக்கம் உள்ள மடிப்பில் இன்சர்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி பெருக்கல் மாதிரி வரும். இந்த மடிப்புலேருந்து வர்ற ஒயரை இந்த மடிப்பில் சொருகிட்டு இன்னொரு ஒயரை இந்த ரெண்டு மடிப்புலையும் சொருகிடணும். உங்களுக்கு வீடியோவுக்கு காட்டுறதுக்காக தான் நான் மெதுவாக போட்டு காட்டுறேன். இப்போ வந்து நீங்கள் டைட் பண்ணிடுங்க. இது நார்மல் நாட்டு வந்து நம்ம டிவி பார்த்துட்டே கூட வேகமாக பின்னிடலாம். இது கொஞ்சம் நம்ம கூட பார்த்து தான் போடணும், அதனால் கொஞ்சம் டைம் ஆகும் இந்த நாட் போடுறதுக்கு. அதுக்கடுத்து மூணாவது நாட் போடலாம். நார்மல் நாட் வந்து கடகடன்னு பின்னிடலாம். அதுக்கடுத்து இன்னொரு ஒயரை வந்து இந்த ரெண்டுலேயும் இதே மாதிரி ஒவ்வொரு நாட்டும் போடணும். இப்போ இது மூணாவது நாட் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து நாலாவது நாட். ஒரு கட்டத்துக்கு நாலு நாட் வரும். இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஜாஸ்மின் நாட் போடுறது. அந்த மடிப்புலேருந்து வர்ற ஒயரையே சொருகணும். நான் ரெண்டு கலர் ரெட் அண்ட் ஒயிட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான கலர் ரெண்டு கலர் எடுத்துக்கிடுங்க. நீங்கள் ரெட்டுக்கு பதில் க்ரீன் கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம்.
இப்போ 4 நாட் போட்டுட்டேன். அதுக்கடுத்து இந்த சுற்றி இருக்கிற ரெட் கலர் ஒயரை நம்ம பார்டர் மாதிரி பண்ணணும். இந்த ரெண்டு ஒயரில் இடது பக்கம் வரும் ரெண்டு ஒயர், அதில் நம்ம நார்மல் நாட் போட்டால் போதும். இந்த பார்டர் வந்து ரெண்டு கலர் சேர்ந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் வலது பக்கம் வர ரெட் கலர் ஒயரையும் இந்த ரெண்டு வெள்ளை ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம், பின்னிடலாம். இப்போ இதுலேயும் ரெண்டு நாட் வரும், ரெட் அண்டு ஒயிட் கலந்து வரும். நான் 10 அடியில் 24 ஒயர் எடுத்திருக்கேன். லாஸ்ட்டை நான் பின்னி முடித்தோன்னே அது கூடுதலாக குறையான்னு லாஸ்ட்டை சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஒயர் சேர்த்து ஒரு நாட் போடணும். இது சிங்கிள் நாட், ரெட் கலரில் வரும். இது வந்து ஒரு பார்டர் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரியே சுற்றிலும் பின்னணும். அதுக்கடுத்து இந்த ரெண்டு ஒயரை நாட் போடணும். ஒவ்வொரு கட்டத்துக்கும் 4 நாட் வந்துடும். நான் இது ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டேன், போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி 4 நாட்டாக வரணும். அதுக்கடுத்து நம்ம இந்த இடது பக்கம் வலது பக்கம் ரெண்டு ரெண்டு ஒயராக வரும், அதுலேயும் நம்ம 4 நாட் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்துக்கிடுங்க, அதுக்கடுத்து வலது பக்கம் இருக்கிற ஒரு ஒயரை எடுத்து அதே மாதிரியே நாட் போடணும். இதுக்கு நம்ம ரன்னிங் ஒயர் அடிபாகம் போடுறதுக்கு மட்டும்தான் ரன்னிங் ஒயர் தேவைப்படும், அதுக்கு மேலே தேவைப்படாது. நம்ம ரெட் கலர் ஜாயின் பண்ணுறோம், அது மட்டும் தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம கிராஸாக பின்னிகிட்டே போக வேண்டியது தான். மல்லி மொட்டு மாதிரியே இருக்கும் நம்ம ஒவ்வொரு நாட் போட்ட உடனேயும். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அந்த முடிச்சை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது நாட் இதில் போடுறோம். ஒரு லைன் ஃபுல்லாக அடிபாகத்தில் போட்டுட்டேன், இப்போ நான் ரெண்டாவது மேலே போட்டுக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி நம்ம போட்டுக்கிட்டே வரணும். இப்போ ரெண்டு முடிச்சு நான் போட்டுட்டேன், அதுக்கடுத்து மூணாவது. அதுக்கடுத்து நம்ம 4வது நாட் போடணும். ஒவ்வொரு கட்டத்துலேயும் 4 ஜாஸ்மின் நாட் வரும். இப்போ இது 4வது முடிச்சு நான் போடுறேன். முடிச்சு போடும்போது ஒயர் வந்து திரும்பாமல் பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த 4 நாட் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சுற்றி இந்த ரெட் கலர் ஒயர் வச்சு பார்டர் மாதிரி இந்த ரெண்டு ஒயரில் நம்ம பின்னணும் நார்மல் நாட்.
அதுக்கடுத்து இந்த வலது பக்கம் இருக்கிற ரெட் கலர் ஒயரில் ரெண்டு நாட் போடணும். அதுக்கடுத்து இந்த ரெட் கலர் ஒயர் ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுடலாம். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக போடணும். இதே மாதிரி மேலே வர போட்டுக்கிட்டு வாங்க. நான் ஒரு லைன் போட்டுட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் நான் பின்னிட்டு உங்களுக்கு அடுத்த பாகத்தில் காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.